சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த கனமழையின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பது, அவர்களுக்கான நிவாரணப் பணிகளை அரசுக்கு உதவிய மீனவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த பாராட்டு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கே பி சங்கர் அவர்களே, சகோதரர் ஐட்ரி மூர்த்தி அவர்களே, அண்ணன் மயிலை வேலு அவர்களே, சகோதரர் எபினேசர் அவர்களே, சகோதரர் திரு பாலாஜி அவர்களே, சென்னை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, நகரமைப்பு குழு தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு இளையாருண் அவர்களே, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர் அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்களே, சென்னை மாநகராட்சி மண்டல குழு தலைவர் அண்ணன் மதன்மோகன் அவர்களே, சென்னை மாநகராட்சி ஆளுங்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு ஏஆர்பிஎம் காமராஜ் அவர்களே, மீன்வளத்துறை ஆணையர் திரு சிறு ஐஏஎஸ் அவர்களே, நில நிர்வாக ஆணையாளர் திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களே, சகோதரர் சுபேர்கான் அவர்களே, திரு லட்சுமணன் அவர்களே, அண்ணன் பொன்னரசு அவர்களே, சகோதரர் சசிகுமார் அவர்களே, சகோதரர் பிரகாஷ் அவர்களே, அண்ணன் ஜிவி உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே, உங்களையெல்லாம் பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை பகுதியில் மட்டும் இல்லை, தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ நண்பர்களாகிய நீங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்த வட சென்னையும் ஒட்டுமொத்த சென்னையும் இங்கே வந்திருக்கு உங்களை பாராட்டுறதுக்கு. மேயர் வந்திருக்கிறாரு, நான் உட்பட நான்கு அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற சென்னை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி அத்தனை பேரும் இங்கே உங்களை பாராட்டுறதுக்காக, உங்களை பார்க்கறதுக்காக, உங்களை வாழ்த்துறதுக்காக நான் வந்திருக்கோன்னா இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் தென் மாவட்டங்களை சேர்ந்த மீனவ மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில் இந்த பாராட்டு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெருமை எனக்கு என்னன்னா, என்னோட தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இன்னைக்கு இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எனக்கு கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுடைய தொகுதியில் நிறைய மீனவர்கள் இருக்காங்க. மழை வெள்ள நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த படகுகளை எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவங்க நீங்கள். நீங்கள் அத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வெள்ள நேரத்தில் முதலமைச்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்தித்தோம். யார் வீட்டை ஒளிஞ்சிக்கிட்டு இல்லை, வீட்டில் போய் பூட்டிக்கிட்டு இல்லை, எல்லா களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்னோம். எந்த தைரியத்தில் நின்னோம், நீங்கள் எங்களுக்கு துணை நிற்பீங்க, அந்த மீட்பு பணியில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு அந்த தைரியத்தில் தான் நாங்கள் போய் மக்கள்கிட்ட போய் நின்னோம். அதற்கு இந்த நேரத்தில் எனக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். பொதுவாக யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணால் தான் உதவி செய்ய வருவாங்க. ஆனால் மீனவ நண்பர்களாக நீங்கள் தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய படகுகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் நண்பர்களாக நீங்கள் தான் களத்தில் முதல்ல நின்றீங்க. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்பொழுதுமே தனி அக்கறை உண்டு. மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மழை வெள்ளத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மழை வெள்ளத்துலேயும் உயிரை பணைய வச்சு களத்தில் போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்கள் தான். இப்போ மட்டும் இல்லை, 2015 இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு.
அப்போவோ மீனவர் நண்பர்கள் நீங்க தான் களத்தில் இறங்கி மக்களை காப்பாத்திருக்கீங்க. தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ நண்பர்களை கௌரவிச்சிருக்கு. எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நேர்மையும் துணிச்சலும் தான். ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சரினா சரின்னு சொல்ற முத ஆள் நீங்க தான். எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோளோடு தோல் நின்று காப்பாத்துறவங்க தான் மீனவ நண்பர்கள் ஆகிய நீங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர். இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கணும். முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் அந்த அரங்கத்தை திறந்திருக்கிறார். அந்த துறைக்கு அவர் அமைச்சர். ஆனால் அந்த விழாவுக்கு போகாமல் இன்னைக்கு உங்களை வந்து பார்த்துருக்கிறாருன்னா இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை சுமார் 46 கோடி ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க. மீனவர் பாராட்டுற நிகழ்ச்சியில் ஏன் நான் ஜல்லிக்கட்டு பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. அப்போ மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரையில் போராடினாங்க. குறிப்பா கடந்த 25 வருஷத்துல தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவாக நின்னது நம்முடைய மீனவர்கள் தான். ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க, ஆனால் அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடினீங்க. அதுதான் மீனவ நண்பர்கள், உங்களுடைய அந்த மனித நேயம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் செஞ்ச தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தமிழ் பண்பாடு, தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ளவர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்றும் நிலைச்சிருக்கும். வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் அரசிடம் கேட்குற முதல் உதவி உணவோ மருந்தோ கிடையாது. எங்களுக்கு ஒரு படகு வேணும், எங்களை எப்படியாச்சு இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த நேரத்தில் மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் டிராக்டர்லையும் ஏற்றிட்டு வந்து நீங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிருக்கீங்க. படகும் தைரியமும் துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம். படகு உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாற்றிருக்கிற மைனவ நண்பர்கள் நீங்க. நிவாரணப் பொருட்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். பால், பிஸ்கட்டு, தண்ணி பாக்கெட்டு, இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம். ஆனால் இதை எப்படி போய் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது? சேர்க்கணும்னா நீங்கள் தான் அதற்கு முன்னாடி நின்றீங்க. உங்களோட உதவி இல்லாமல் எங்களுடைய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது. அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். தூத்துக்குடியில் நான் இருந்தேன். நம்முடைய அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாருங்க. அக்கா கீதாஜி வென்றிருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி. தொடர்ந்து ஒரு மாதம் களத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றியிருக்கிறோம் எல்லாம். இந்த மழை வெள்ள பாதிப்பில் அரசுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். நிலைமையை புரிஞ்சு கொண்டு மக்கள் தான் முக்கியம் என அரசுக்கு துணை நின்றீர்கள். இங்கே நிறைய அரசு அலுவலர்கள், துறை அதிகாரிகள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. வெளில வந்த நாட்களில் வீட்டுக்கே செல்லாமல் களத்தில் நின்று நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்றி இருக்கிறீங்க. உங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல் இந்த மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் சாத்தியமாக இருக்காது. எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசு மீனவர்கள் நல்ல அக்கறை உள்ள அரசு மட்டுமல்ல, மீனவர்களுடைய மனதை உணர்வை உணர்ந்த அரசு. அதனால தான் கடந்த 2.5 ஆண்டுகளில் ஏராளமான நலத்திட்டங்களை மீனவர்களுக்காக கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. மீனவர்கள் நலவாரியத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகிற பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ₹15,000 என்று இருந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி ₹25,000 நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள். அதேபோல் மீன்பிடி படகுகளுக்கு உரிமம் வழங்கும் காலம் லைசன்ஸ் 1 வருஷத்திலிருந்து 3 வருஷமாக நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்தாங்க. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் யூஜி மீன்வள படிப்பில் சேருகின்ற மாணவர்களுக்கு
5% என்று இருந்த அந்த இடஒதுக்கீட்டை 20% உயர்த்தியது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். இந்திய ஒன்றியத்தில் எந்த அரசுமே செய்யாத ஒரு விஷயம், ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மீனவர்கள் மாநாட்டை நடத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் அதில் சிறப்பு விருந்தினர் பொறுப்பேற்றார். அந்த மாநாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதில் 2-3 அறிவிப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முக்கியமான அறிவிப்புகள், மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை ₹5,000 இருந்துச்சு, அதை 8,000 உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் நாட்டு படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற மானிய விலை மண்ணெண்ணெயுடைய அளவை ஆண்டுக்கு 3,400 லிட்டர் இருந்து 3,700 லிட்டராக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நாட்டு படகுகளுக்கு வழங்கப்படுகின்ற வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் அளவை ஆண்டுக்கு 4,000 லிட்டர் இருந்து 4,400 லிட்டராக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, விசைப்படகுகளுக்கு 18,000 லிட்டர் இருந்து 19,000 லிட்டராகவும் உயர்த்தி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் உத்தரவிட்டார். இப்படி பல்வேறு அறிவிப்புகளை, பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மீனவ நண்பர்களுக்கு மாண்பு முதலமைச்சர் செய்து கொடுத்திருக்கின்றார். இனி வரும் காலங்களிலும் மீனவர் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகிடும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை, உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செய்து தருவார் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கூறுகின்றேன். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட வருகின்றேன். எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது, சொன்னான சேகர் பாபன்னு கோச்சுப்பார். ஆனால் யார் உண்மையான கடவுள், யார் உண்மையான இறைவன்னா, இன்னொரு உயிரை காப்பாற்றுறவன் தான் உண்மையான கடவுள், உண்மையான இறைவன். அப்படி பார்த்தா இங்கே வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம், இறைவனுக்கு சமம். உங்கள் அத்தனை பேருக்கும் நிவாரண பொருட்கள், பரிசு பொருட்கள், வேட்டி, சேலை அனைத்தும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறார். அதேபோல் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு இங்கே மதிய உணவும் தயார்படுத்தியிருக்கிறார். எனவே நீங்கள் அத்தனை பேரும் இருந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.